ஹே மாமீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னடா ஸ்டவ் காமிச்சிட்ருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு இட்ஸ் வெரி ஈஸி டு க்ளீன் பட் வெரி ஹார்ட் டு மெயின்டைன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் க்ரீஸியாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்துட்டு வெறும் ஜஸ்ட் ஒரு கிளீனர் போட்டோ இது பண்ணால் கூட இந்த ரிங் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அது எப்படிலாம் எப்படி எடுக்கிறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட் நிறைய கிளாஸ் டாப் கிளீனர்ஸ் இருக்குது பட் நான் வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் அவன் கிளீனர் ஹெவி டியூட்டி. பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்டவ் வந்து எங்களுக்கு மாத்திரப்ப என்ன சொன்னாங்கன்னா மெயின்டைன் பண்ணணும், அந்த ரிங் இருக்கணும், இருக்கக்கூடாது, ஸ்க்ராட்ச் இருக்கக்கூடாது, எப்படி புதுசாக இருக்கோ அப்படித்தான் ரிட்டர்ன் வரணும், அப்படி வரலனாக்கா வி வில் சார்ஜ் யூ மெயின்டெனன்ஸ். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கொடுங்க, வாங்க பாருங்கள், தட் வில் ஹேப்பன். ஸோ ஜஸ்ட் யூஸிங் லெட்டிட்ஸ். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் இப்போ வந்துட்டு இது சிட் ஆகிருக்கும், உட்காந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ் லிஃப்ட் ஆகிருக்குது, தெரியுதா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் தடவுறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே வந்துட்டு இன்னும் அந்த ஒரு மாதிரி அந்த க்ரீஸி திங் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ண சொன்னான்னா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வால்மார்ட்டில் வாங்கினேன், $3. ஸோ இதை வச்சு நான் இப்போ ஸ்க்ரேப் பண்ணப்படுறேன். ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் பயந்தேன் பட் ஸ்டில் அப்படியெல்லாம் எதுவுமே ஆகலை. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த கலர் பபிள்ஸோட கலர் வருது பார்த்தீங்களா? ஈஸியாக உங்களுக்கு லிஃப்ட் ஆகி வரும் அந்த அந்த க்ரீஸ் எல்லாம். உங்களுக்கு ஒன்றுமே இல்லைண்ணா, நம்ம அவங்க பண்ணுற அந்த பாத்திரத்துக்கு அடியில் இருக்க அந்த க்ரீஸ். ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, அது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ லைக் வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் ஆகிட்டோம் இதை பண்ணால் தான் இது வந்து ஃபைனல் உங்களுக்கு மூவ் அவுட் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இல்லை அப்போ உட்காந்து இந்த மாதிரி தேய்க்கிறதுனா நம்ம சால்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சா கூட போகாது. எனக்கு வந்துட்டு இந்த சர்க்கிள் மட்டும்தான் ரொம்ப க்ரீஸியாக இருக்கும், ஏன்னா நான் இந்த ரெண்டு அடுக்கு தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலையை நான் செஞ்சிட்டேனாக்கா எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஒரு கிளீனர் வச்சு ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணாக்கா அது எனக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் பிளேடை எப்படியெல்லாம் அழுத்தி சுரண்டுறேன்ட்டு. ஒன்றுமே ஆகாது கிளாஸ் டாப், இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் அந்த மாதிரி. இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது கினியாசி. ஸோ ஒரு ஸ்டவ் மாதிரி ஆயிடுச்சு. சே,
அந்த க்ளீனர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் யூ கேன் சி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிங் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸ்டில் இன்னும் நான் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டேன்னா இதெல்லாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.